அதிமுகவுல நடக்கிற எல்லாமே நடிப்பு நாடகமா? சசிகலா அவங்க போட்ட நாடகத்துல இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நடிச்சிட்டு இருக்காங்களா? என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சில நாட்களாகவே அதிமுகவுல ஒற்றை தலைமை விவகாரம் பேசுபொருளா மாறிக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா இப்படி ஒரு சூழ்நிலையில மாறி மாறி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு சசிகலா அவங்களும் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்காங்க. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தோழியான சசிகலா அவங்க இப்ப திடீர்னு எதுக்கு இந்த அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்காங்க அப்படிங்கறதா கேள்வியா இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில பட்டாசு வெடிச்சும் மாலைகள் மற்றும் பூங்கத்து கொடுத்தும் தொண்டர்கள் எல்லாருமே சசிகலா அவங்கள உற்சாகமா வழி அனுப்பி வச்சிருக்காங்க. தன்னோட தியாகராக நகர் இல்லத்துல இருந்து புறப்பட்டு சசிகலா அவங்களும் கோயம்பேடு பூந்தமல்லி திருவள்ளூர் ரோடு வழியா திருத்தணி பைபாஸ் வரைக்கும் போயிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருத்தணி பைபாஸ்ல இருந்து தன்னோட பயணத்தை தொடங்குற சசிகலா அவங்க குண்டலூர் ஆகிய பகுதிகளையும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திக்கிறாங்களாம். இப்படி இவங்க திடீர்னு எதுக்காக இந்த அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது ஒரு பக்கம் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆர்கே பேட்டையில் அமைந்திருக்க பேரறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை எல்லாம் செலுத்தியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்க ஒவ்வொரு பக்கமும் போய் தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேர்ல சந்திச்சுட்டு அங்க இருந்து திரும்பி வந்தடைகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்க சமயத்துல இவங்க திடீர்னு அரசியல் பயணம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்ன நடந்துட்டு இருக்கு? கட்சியில இவங்க எல்லாரும் பேசிதான் இப்படி எல்லாம் பண்றாங்களா, இல்ல இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தது உண்மைதானா, இல்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு. சசிகலா அவங்கள தீநகர் இல்லத்துல சந்திச்சதுக்கு அப்புறம் தான் சி ஆர் சரஸ்வதி அவங்க ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாங்க. எல்லாரையுமே ஒன்றிணைத்து அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதே சசிகலா அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இந்த பயணத்தை தொண்டர்களை ஒன்றிணைப்பதற்காக இவர் மேற்கொள்ள இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இபிஎஸ் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் சேர்த்து இவங்க ஆட்சியை நடத்துறதா இவங்க சொல்றாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதாங்க பார்க்கணும். இப்ப அதிமுகவுல நடந்துட்டு இருக்க பல பிரச்சனைகளை பார்க்கும்போது கட்சியில இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்பாங்களா அப்படிங்கறதே மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. சொல்ல போனா ஓபிஎஸ் அவர்களை ஒவ்வொரு விஷயத்துல இருந்தும் நீக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அம்மா நாளிதழ இருந்து ஓபிஎஸ் அவர்களை நீக்கி இருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. யார் யாரு என்னென்ன பொறுப்புக்கு வர போறாங்க, யார் யாரு கட்சியில என்னென்ன பிரச்சனை பண்ண போறாங்க, அடுத்து கட்சியில என்ன நடக்க போகுதுங்கிறதே குழப்பமா இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.